முன்னாடி கொடுத்த மனு உண்டான பதிலும் கொடுத்துருக்காங்க, ஆனால் பதிலுக்கு தீர்வு கிடைக்கல சொல்லி கொடுத்துருக்காங்க சார். ஆனால் விடியல் வீடு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதுலேயும் தரல. கலைஞர் கனவு இல்லத்தில் தரேன்ட்டு கடைசி கடிதமாக கொடுத்தாங்க, அதுவும் போய் பிடிஓகிட்ட கேட்டால் வந்து முறையான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. வரும்னு சொல்கிறாரு, ஆனால் எப்போ வரும்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி கடுமையாக பாதிக்கப்பட்டு நான் வேலைக்கு போக முடியாத நிலையில் வந்து நான் வந்து வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்குறேன். அரசு கொடுத்த பட்டா இடத்துல தான் கட்டி கொடுக்க சொல்கிறேன். அவங்க வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் போய் கேட்டால் நீங்கள் வீடு கட்டி குடி வந்தால் தான் நான் வந்து பதிவு பண்ணுவேங்கிறாங்க. அதாவது அரசு கொடுத்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நிபந்தனைகள் கொடுத்தா நான் எப்படி வீடு கட்ட முடியும், என்னால் வீடு கட்ட முடியுமா, நீங்களே கட்டிக்கங்கன்னு சொல்கிறாங்க. நான் கட்ட முடியலைங்கிற பட்சத்துக்கு தான் கட்டிக்கணும்னு அரசாங்கத்துக்கிட்ட பலமுறை மனு கொடுத்து என்னுடைய கோரிக்கை மனுவாக கொடுத்தேன். எனக்கு வெறும் பதிலாக தாங்க வருது, ஆனால் பதில் ஒரு தீர்வா? இந்த கடிதத்தை போட்டு நான் என்ன படுத்து தூங்க முடியுமா? முப்பது மனுக்கு மேல கொடுத்துருக்கேன், 30 மனு கொடுத்துருக்கேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலையை இதுவரையில் எந்த அதிகாரி என் வீட்டில் வந்து பார்வையிடவே இல்லை.